ஹலோ காய்ஸ், பூவினுடைய ஏழு பருவங்கள் பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ பூவில் மொத்தமாக ஏழு பருவங்கள் இருக்குது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதில் அரும்பு அப்படின்றது அதுதான் பூ ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ். பூ வந்து இனிஷியலாக ஆரம்பிக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜை அரும்புன்னு சொல்லுவாங்க. அந்த அரும்பிலிருந்து லைட்டாக அதனுடைய இலைகள் எல்லாமே விரியக்கூடிய ஸ்டேஜ் தான் மொட்டு. முகைன்றது நன்றாக அதனுடைய இதழ்கள் எல்லாமே விரியக்கூடியது. குறிப்பாக இந்த முகை ஸ்டேஜில் தான் பூவின் வாசனை திறன் கூட வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மலர் அப்படின்றது இதழ்கள் விரிஞ்சு ஒரு மலர் அந்த நம்ம தலையில வைக்கக்கூடிய மலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜை அடையக்கூடியது மலர் பருவம் அப்படின்னு சொல்றாங்க. அலர் அப்படின்றது பூக்கள் நன்றாக விரிந்து அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு விரிய முடியுமோ அந்த அளவுக்கு விரிஞ்சுது இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் தான் அலர்ன்னு சொல்கிறாங்க. நல்லா மலர்ந்ததுக்கு அப்புறம் அது வீழக்கூடிய நிலை. வி அப்படின்னா மலர் வீழக்கூடிய நிலை, அதோடைய தோள்கள் இதழ்கள்லாம் சுருங்குள்ள அந்த ஸ்டேஜை வி அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மல் அப்படின்றது மலர்கள் நல்கு வாடி அதனுடைய திறன் குறையிற டைம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். Bye-bye.